அனைவருக்கும் வணக்கம் அடோட தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சுசுக்கி நிறுவனம் தங்களுடைய செகண்ட் ஜென்ரேஷன் வெளிவிட தயாராயிட்டாங்க இந்த புதிய செகண்ட் ஜென்ரேஷன் எஸ் கிராஸ் வெகு விரைவிலேயே இந்தோனேஷியாவில் லான்ச் ஆகும் இப்போதைக்கு சுசுக்கி இந்த உடைய ஹெட்லைட் டிசைனை மட்டும்தான் காமிச்சிருக்காங்க ஆனா அபிஷியல் லான்ச்சுக்கு முன்பே இந்த புதிய உடைய கம்ப்ளீட்டான எக்ஸ்டீரியர் லுக் லீக் ஆகிருச்சு இந்த லீக்கான போட்டோஸ் படி புதிய கிராஸ் பாக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா இன்னும் வேற மாதிரி இருக்கு ஓவரால் டிசைன் பார்க்கறதுக்கு கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு இப்போ இருக்கிற எஸ்கிராஸை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த புதிய கிராஸ் ஹைட்ல மட்டும் இல்ல லெங்க் வித்லயும் பெருசா இருக்கு அது மட்டும் இல்லாம மேலும் எஸ்யூவி போன்ற கிரவுண்ட் கிளியரன்ஸும் ஸ்டான்ஸும் ப்ரொவைட் பண்ணுது இந்த போட்டோஸை பார்த்தாலே தெரியுது இந்த புதிய எஸ்க்ராஸ்க்கு கம்ப்ளீட்டான புது ஃபேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய சைஸ் கிரில் மற்றும் ஸ்லீக்கான எல்இடி ஹெட் கொடுத்துருக்காங்க இந்த எல்இடி ஹெட் லாம்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு க்ரோம் பீமும் கொடுத்துருக்காங்க சென்டர்ல சுசூகி லோகோவோட இப்போ இருக்கிற எஸ்க்ராஸை போலவே ஆல் அரவுண்ட் பாடி கிளாடிங் மற்றும் சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட்ஸ் ஃப்ரண்ட் மற்றும் பேக் பம்பருக்கு வருது மேலும் டாப் அண்ட் வேண்ட்ஸ்க்கு மட்டும் எல்இடி ஃபாக் லேம்ஸும் வரும் இந்த ஓவரால் ஃப்ரண்ட் டிசைனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாருதி சுசுக்கி எக்ஸல் சிக்ஸை போல இருக்கு மேலும் இப்போ இருக்கிற எஸ்க்ராஸை விடவே பார்க்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மஸ்குலராக எஸ்யூவி போல இருக்குது இந்த புதிய செகண்ட் ஜென்ரேஷன் கிராஸ் பொறுத்தவரை டாப் அண்ட் வேரியன்ஸுக்கு பதினேழு இன்ச் அலாய் வீல்ஸ் வரக்கூடும் மேலும் எஸ் இப்போ இருக்கிற கிராஸ் போலவே ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே வரும் சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற எஸ்கிராஸை பேஸ் பண்ணி டிசைன் பண்ண மாதிரி தான் இருக்கு ஒரு ட்ரெடிஷனலான கிராஸ்ஓவர் லுக்கோட ஸ்மூதான பாலிஷ்டான டிசைனா இருக்கு ஆனா இப்போ இருக்கிற எஸ்கிராஸை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா வீல் ஆர்ச்சஸ் சைஸ் எல்லாமே பெருசு அதோட சேர்த்து கிரவுண்ட் கிளியரன்ஸும் ஜாஸ்தி அதே சமயம் பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி புதுசா இருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி டிசைன் எந்த மாருதி சுசுக்கி கார்லயும் பாத்துருக்க மாட்டீங்க ஸ்டாண்டர்டாக கிளியர் லென்ஸ் சில்வர் பினிஷ் டைல் லேம்ப்ஸ் வருது இந்த டைல் லைட்ஸ் ரெண்டையுமே கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பியானோ பிளாக் பீம் கொடுத்திருக்காங்க கூடவே ஒரு குரோம் ஸ்ட்ரிப்பும் கொடுத்திருக்காங்க வண்டியோடைய அகலத்துக்கு மற்றபடி இப்போ இருக்கிற எஸ்கிராஸை போலவே நம்பர் பிளேட் ஹவுசிங் டெய்ல்கேட் சென்டர்ல வருது மேலும் ஓவரால் டிசைனை இருக்கு இந்த புதிய செகண்ட் இன்டீரியர் போட்டோஸ் இன்னும் வெளி வரல ஆனாலும் எக்ஸ்டீரியர் போலவே கம்ப்ளீட்டா புதுசா இருக்க போகுதுன்னு எதிர்பார்க்கிறோம் ஒரு லேட்டஸ்டான பெரிய சைஸ் டச் டச்மெண்ட் சிஸ்டம் வரும் புதிய கனெக்டெட் கார் ஃபீச்சர்ஸும் கூடுதல் இன்டீரியர் ஸ்பேஸும் வரும் இந்த போட்டோஸ் படி பாத்தீங்கன்னா இந்த புதிய எஸ்க்ராஸ்க்கும் சன் ரூஃப் வர கிடையாது ஆனாலும் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் டி

சேஃப்டி பீச்சர்ஸ் பத்தி பேச போனா டியூல் ஏர் பேக்ஸ் ஏபிஎஸ் வித் இபிடி கண்ட்ரோல் போன்ற ஃபீச்சர்ஸும் பேஸ் பீச்சர் அவைபிள் அவைலபிளாக இருக்கக்கூடும் ஆனால் டாப் அண்ட் டாப்யன்ஸ்க்கு மட்டும் ஆறு ஏர் பேக் மற்றும் அட்வான்ஸ்ட் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம் போன்ற ஃபீச்சர்ஸ் வரும் இன்க்ளூடிங் அடாப்டிவ் குரூஸ் கண்ட்ரோல் ஆட்டோனாமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் லேன் கீப் மற்றும் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் சிஸ்டம் இந்தோனேஷியா போன்ற ஃபாரின் மார்க்கெட்ஸ்க்கு இந்த புதிய ஒன் பாயிண்ட் ஃபோர் லிட்டர் பூஸ்டர் ஜெட் டர்போ சார்ஜ் பெட்ரோல் வரும் இந்த என்ஜின் நூத்தி முப்பது பி எஸ் மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணது கூடவே சுசுக்கி

இப்போதைக்கு இந்த புதிய செகண்ட் ஜெனரேஷன் எஸ் கிராஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் மார்க்கெட்ஸ்க்கு மட்டும்தான் லான்ச் பண்றாங்க இந்தியாவுக்கு இந்த புதிய எஸ் கிராஸ் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் லான்ச் பண்ணக்கூடும் இந்த புதிய சுசுகி எஸ் கிராஸ் பற்றிய மேலும் தகவலுக்கு காத்திருப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ் மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்